மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். நம்ம உணவோடு சேர்த்து சாப்பிடக்கூடிய சில பொருட்கள் அதிகமான மருத்துவ குணங்கள் நிறைந்ததா இருக்கும். அப்படிதான் நம்மளுடைய உணவு முறைகளும் நம்ம தமிழர்கள், நம்ம முன்னோர்கள் நமக்கு வகுத்து கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் பார்த்தோம்னா, நம்ம தினமும் உணவில் பயன்படுத்தக்கூடிய சின்ன வெங்காயம், வெங்காயம்னாவே நமக்கு தெரியும் ரொம்ப காரமா இருக்கும், நம்ம கட் பண்ணும் போதே கண்கள்ல இருந்து தண்ணி வரும், கார்ப்பு தன்மை அதிகமாக இருக்கக்கூடியது அப்படின்னு. அந்த வகையில சின்ன வெங்காயம் மிகப்பெரிய மருத்துவ குணங்கள் தன்னுள்ள ஒழிச்சு வச்சிருக்குன்னு சொல்லலாம். தினமும் நம்ம சின்ன வெங்காயத்தை எந்தெந்த மாதிரி நம்ம பயன்படுத்தினா என்ன பலன்களை அடையலாம் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். பொதுவா சின்ன வெங்காயம் அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம், காலையில வந்து நம்ம பழைய சாதம் சாப்பிட்றோம், இல்ல கூழ் சாப்பிட்றோம்னா அதோட தொட்டுட்டு சாப்பிடுவோம். சமையலுக்கு கொஞ்ச நேரம் நம்ம சாம்பார் செய்யறோமோ இல்ல வேற ஏதாவது கறி கூட்டு செய்யறோமோ அப்போ வந்து சின்ன வெங்காயத்தை நம்ம சேர்த்து சாப்பிடுவோம். இந்த மாதிரி உணவில் சேர்த்து சாப்பிடும் போது அதிகமான பலன்களை நமக்கு சின்ன வெங்காயம் கொடுக்குது. அது மட்டும் இல்லாம இப்ப சின்ன வெங்காயத்தை மருத்துவ ரீதியா எப்படி எப்படி எந்தெந்த நோய்களுக்கு நம்ம பயன்படுத்தலாம் இதுவும் நமக்கு தெரியணும் இல்லையா. பொதுவா எக்ஸ்டர்னலா வெளிப்பிரயோகமாக சின்ன வெங்காயம் எதற்கெல்லாம் பயன்படுது அப்படின்றதையும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், தலைமுடி வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப சிறந்தது தாங்க இந்த சின்ன வெங்காயம். நிறைய இப்ப ஆட்ல எல்லாம் நம்ம பாக்குறோம், அதெல்லாம் நீங்க எதுவுமே ஃபாலோ பண்ண வேண்டாம். நான் சொல்ற மாதிரி ஃபாலோ பண்ணா ஹேர் ஃபாலுக்கு ஒரு பெஸ்ட் சொல்யூஷனா நமக்கு சின்ன வெங்காயம் இருக்கும். இந்த சின்ன வெங்காயத்தை நான் எப்படி பயன்படுத்தலாம், நிறைய பேருக்கு தலையில மீசை தாடி, ஆண்களுக்கு வந்து மீசை தாடியில வந்து பார்த்தோம்னா அலோபேஷியா ஏரேட்டா அப்படின்னு சொல்ற புழுவெட்டு பார்க்க முடியுது. ரவுண்ட் ரவுண்டா நமக்கு வந்து அந்தந்த இடங்கள்ல, சில இடங்கள்ல மட்டும் ரவுண்ட் ரவுண்டா ஹேர் ஃபால் இருக்கும். ரவுண்ட் ரவுண்டா அந்த இடத்துல தலையோட தோல் அப்படியே தெரிய ஆரம்பிக்கும். இதற்கு நம்ம சின்ன வெங்காயத்தை பயன்படுத்தலாம். எப்படி நான் பயன்படுத்தலாம் அப்படின்னா, சின்ன வெங்காயம் கொஞ்சம் மிளகு எடுத்துக்கணும், இது ரெண்டும் நல்லா நைஸா நம்ம அரைச்சி வச்சுக்கணும், பேஸ்ட் மாதிரி எடுத்து அந்த இடத்துல ரப் பண்ணிக்கிட்டே வரணும். அப்படி இல்லைன்னா மிளகு தூள்ல சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி மிளகு தூள்ல அதை டிப் பண்ணி அந்த இடத்துல நல்லா ரப் பண்ணணும். டெய்லி இப்படி நம்ம பண்ணிட்டு வந்தோம்னா ஒரு 7-10 நாட்களுக்குள்ள அந்த இன்ஃபெக்ஷன் எல்லாமே போயிட்டு புதிய முடிகள் வந்து முளைக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி ரொட்டீனா நமக்கு வந்து ஹேர் லாஸ் இருந்துகிட்டே இருக்குன்னா ஒரு சிறந்த சொல்யூஷன் வந்து வேர்ல இருந்து கொத்து கொத்தா முடி கொட்டுதுன்றவங்களுக்கும் சின்ன வெங்காயத்தை பயன்படுத்தலாம். சின்ன வெங்காயத்தை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இது கூட கொஞ்சமா கருஞ்சீரகம் இதையும் அரைச்சி சேர்த்துக்கணும். இது ரெண்டுத்தையுமே தேங்காய் எண்ணெயோடு சேர்த்து காய்ச்சி நல்லா திக்கா காய்ச்சி நம்ம இந்த எண்ணெய வாரத்துக்கு 2 நாட்கள் தலையில நல்லா மசாஜ் பண்ணிட்டு தலை குளிச்சுட்டு வந்தோம்னா வேரோட முடி கொட்டுற பிரச்சனை இருக்கு இல்லையா, அது எல்லாமே குணமாகும். அடுத்ததா பார்த்தோம்னா தோல்ல ஏற்படக்கூடிய வண்டுக்கடி. வண்டுக்கடின்னு சொன்னா ஏதோ ஒரு பூச்சி கடிச்சிச்சு, எனக்கு வந்து அலர்ஜி இருக்கு, ஒவ்வாமை அப்படின்னு சொல்றோம். இந்த கண்டிஷனுக்குமே நம்ம சின்ன வெங்காயத்தை பயன்படுத்தலாம். சின்ன வெங்காய சாறு எடுத்து இதோட கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் சேர்த்து நம்ம எங்கெல்லாம் நமக்கு வந்து பூச்சி கடி இருக்கு, காணாக்கடி அப்படின்னு சொல்றோம், வண்டுக்கடி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல இதை அப்ளை பண்ணிட்டு வரலாம். அதே மாதிரி கால் பாதங்கள்ல கால் ஆணி இருக்கு இல்லையா, நிறைய பேருக்கு காலாணி இருக்கும். இதற்குமே சின்ன வெங்காய சாறு கொஞ்சமா நம்ம பசும்பு பொடி சேர்த்து கலந்து அந்த கால் ஆணி இருக்கக்கூடிய இடத்துல மட்டும் அதை தடவிக்கிட்டே வரலாம். அடுத்து முக்கியமாக உள்பிரயோகமாக நம்ம எதற்கெல்லாம் சின்ன வெங்காயம் பயன்படுத்துறோம்னா, ரொம்ப கவனமா கேளுங்க, வியம் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்க, ஃபேட்டி லிவர், கல்லீரல்ல ஃபேட்டி லிவர் பிரச்சனை இருக்கவங்களும் சின்ன வெங்காயத்தை பயன்படுத்தலாம். இதயம் சார்ந்த பிரச்சனை இருக்கவங்க எப்படி பயன்படுத்தலாம்னா, சின்ன வெங்காயத்தை டெய்லி சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துட்டு இதை தயிரோடு சேர்த்து பச்சடி மாதிரி நம்ம சாப்பிடலாம். சின்ன வெங்காயத்தை பச்சடி மாதிரி சாப்பிடும்போது தயிரில் இருக்கக்கூடிய ப்ரோபயோட்டிக்ஸ் மற்றும் இந்த சின்ன வெங்காயம் நம்ம உடல்ல போகும்போது இருதயத்திற்கு அதிகமான வலிமையை சேர்க்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி குடல் பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஆற்றும். முக்கியமாக குடல் புற்றுநோய் வருவதை தடுக்கும் ஆற்றல் சின்ன வெங்காயத்துக்கு இருக்கு. இதை தயிரோடு சேர்த்து சாப்பிடும்போது அதிகப்படியான ஆற்றல் நமக்கு கொடுக்குது. அதே மாதிரி சின்ன வெங்காயம் நல்லா நசுக்கிட்டு ஒரு கைப்பிடி அளவு எடுத்து இது போட்டு இது கூட கொஞ்சமா சோம்பு, பூண்டு, இஞ்சி இது மூன்றும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி குடிக்கும்போது நமக்கு ஃபேட்டி லிவர், அதுக்கப்புறம் இதயத்தில் நமக்கு வந்து நிறைய ஃபேட் இருக்கு, இந்த கண்டிஷனுக்கு ரொம்ப ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லலாம். அதே மாதிரி ரத்த நாளங்கள்ல கொழுப்பு படிஞ்சிருக்கு இல்லைங்களா, இதற்குமே இந்த சின்ன வெங்காயத்தை இந்த நான் சொன்ன மாதிரி கஷாயமா குடிக்கலாம். அடுத்து முக்கியமா நுரையீரலை பலப்படுத்தணும்னா ஒரு சிறந்த அருமருந்துனா சின்ன வெங்காயம் சொல்லலாம். ஆஸ்துமா இருக்கு, வீசிங் இருக்கு, மூச்சு திணறல் இருக்கு, என்னால வந்து ஃபுல்லா ப்ரீத் பண்ணவே முடியல, நல்லா மூச்சை உள்ளிழுக்கவே என்னால முடியல, அடிக்கடி மூச்சு நெஞ்சில ஏதோ அடைச்ச மாதிரி இருக்கு, இந்த கண்டிஷன் லங்ஸ் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும்னா சின்ன வெங்காயத்தை பயன்படுத்தலாம்.
பொதுவா சொல்லணும்னா கபம் சார்ந்து வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும், ஆஸ்மா, வீசிங் இருக்கு, அதுக்கப்புறம் சைனசைட்டிஸ் பிரச்சனை, நேசல் பாலிப், எல்லாத்துக்குமே நம்ம சின்ன வெங்காயத்தை பயன்படுத்திக்கலாம். எப்படி பயன்படுத்தலாம்னா, சின்ன வெங்காயம் சார் எடுத்து தேனோடு கலந்து நம்ம ஒரு ஸ்பூன் குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா வெல்லம் அல்லது கருப்பட்டி பாகு மாதிரி காய்ச்சி சின்ன வெங்காயம் சார் எடுத்து அதில் போட்டு காய்ச்சி எடுத்து வச்சுக்கணும். இந்த சிரப் மாதிரி இருக்கக்கூடியதை நம்ம டெய்லி காலையிலையும் நைட்டும் ஒரு ஒரு ஸ்பூன் குடிக்கணும். இது ரொம்ப ரொம்ப எக்ஸலண்டான ஒரு மெடிசன். நிறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கேன், யார் யாருக்கெல்லாம் சொல்லியிருக்கேன்னா, சிகேடி பேஷண்ட்ஸ், கிட்னி ஃபெயிலியர் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணிட்டு பெஸ்ட் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நாளாக ஆஸ்மா வீசிங் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கும் நான் சொல்லி இதை டெய்லி எடுத்து எக்ஸலண்டான ஒரு ரிசல்ட் மேடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்களும் நிச்சயமா இதை பயன்படுத்தி பாருங்க. அதே மாதிரி குடல் பகுதியில் இருக்கக்கூடிய பூச்சிகளை வெளியேற்றவும் சின்ன வெங்காயம் அதோட சாரை நம்ம குடிச்சிட்டு வரலாம். அற்புதமான பலன்கள் நிறைய நிறைஞ்சிருக்கிற இந்த சின்ன வெங்காயத்துல விட்டமின்ஸ் எல்லாமே நிறைஞ்சிருக்கு. ஏ, டிஇ, கே, இந்த எல்லா விட்டமின்ஸ் இதுல நிறைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம புற்றுநோய் செல்களை அழிக்கக்கூடிய ஆற்றலும் சின்ன வெங்காயத்துல இருக்கு. இவ்வளவு மருத்துவ பலன்கள் இருக்கு. இதை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம், யாரெல்லாம் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத தெளிவா இந்த பதிவுல நான் கொடுத்துருக்கேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.